இன்று ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை தலைப்புச் செய்திகள் ஜாஸ்பர் பிசி பூங்காவில் காட்டி தீ அந்த நகரத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக பாக்ஸ் கனடா தெரிவித்துள்ளது விஜயதாசர் ராஜபக்சே நிதியமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் கடன்களின் மறுகட்டமைப்பின் பின்னரும் உலகின் மிகவும் கடன்பட்ட நாடுகளில் ஒன்றாக இலங்கை இருக்கும் என புதிய ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து எந்த நேரமும் உபரி திறந்துவிடப்படலாம் என தமிழக நீர்வளத்துறை வெள்ள எச்சரிக்கை விடுத்துள்ளது வெனிசுலாவில் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி நிகலாஸ் மட்ரோ வெற்றி பெற்று விட்டதாக அந்த நாட்டின் தேர்தல் சபை அறிவித்துள்ளது வணக்கம் ஜாஸ்பர் தேசிய பூங்காவில் எரியும் காட்ட தீ அந்த நகரத்துக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக பாக்ஸ் கனடாஸ் தெரிவித்துள்ளது மின்சாரம் தடைப்பட்ட நிலையில் குளிரூட்டிகளில் உள்ள உணவு பழுதடைவது வீடுகளை மாசுபடுத்தும் என்பதால் அவற்றை அகற்றுவதற்கும் வீடுகளில் இருக்கும் முக்கியமான பொருட்களை அகற்றுவதற்கும் மக்களின் ஏராளமான கோரிக்கைகள் கிடைத்துள்ளதாக அது குறிப்பிட்டது ஆனால் தீயணைப்பு பணியில் தமது வளங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதால் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாதது என அது தெரிவித்தது ஜாஸ்பின் ஊடாக கிழக்கு மேற்காக செல்லும் பிரதான பதினாறாம் இலக்கு நெடுஞ்சாலையை திறப்பதற்கான திட்டத்தை தயாரித்து வருவதாகவும் ஆனால் அது எப்போது திறக்கப்படும் என தற்போது கூற முடியாது எனவும் பாக்ஸ் கனடா குறிப்பிட்டது ஒன்டாரியோவின் வாசாகா பீச் கடற்கரையில் சிலர் மலம் கழித்தார்கள் என சமூக வலைதளங்களில் அண்மை நாட்களில் குற்றச்சாட்டுகள் வெளியான நிலையில் கடற்கரை கூடாரங்களை தடை செய்யுமாறு ஒன்டாரியோ மாகாண அரசிடம் கோரவுள்ளதாக நகர முதல்வர் அறிவித்துள்ளார் நான்கு பக்கங்களுக்கும் மூடிய கூடாரம் ஒன்றை சிலர் மலசல கூடமாக பயன்படுத்தியதை பார்த்ததாக சமூக வலைதளத்தில் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் பசாகா பீச் நகரசபை நான்கு பக்கங்களும் மூடிய கூடாரங்களை தடை செய்தாலும் கடற்கரை மாகாண பூங்கா என்பதால் இந்த தடை அங்கு நடைமுறைப்படுத்த முடியாது இதனால் கடற்கரையில் கூடாரங்களை தடை செய்யுமாறும் கடற்கரையை பராமரிப்பதையும் கண்காணிப்பதையும் மேம்படுத்துமாறும் மாகாண அரசிடம் கோரும் பிரேரணியை இன்று நகரசபையில் சார்பிக்க உள்ளதாக நகர முதல்வர் அறிவித்தார் பாதுகாப்பு திணைக்களுமோ கெனடிய படைகளோ செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அனுகூலம் பெறக்கூடிய நிலையில் இல்லை என செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு தொடர்பான சமுஸ்டிய அரசின் மூலோபயத்தில் கூறப்பட்டுள்ளது அமெரிக்கா பிரித்தானியா இஸ்ரேல் உக்ரைன் போன்ற தோழமை நாடுகளும் ரஷ்யா சீனா போன்ற விரோத நாடுகளும் செயற்கை நுண்ணறிவை அவற்றின் படைச் செயற்பாடுகளிலும் திட்டமிடலிலும் மிகவும் வேகமாக இணைத்து வருகின்றன இந்த நிலையில் கனடா கடைபிடிக்க வேண்டிய மூலோபாயம் குறித்து அறிக்கை வெளியாகியுள்ளது தோழமை நாடுகளை பின்பற்றி கனடாவும் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டை ஒருங்கிணைப்பதற்கான உள்ளக நிலையம் அமைக்க வேண்டும் என இதில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது டொரண்டோ எக்ஸிபிஷன் பிளேஸ் பகுதியின் அருகில் நேற்றிரவு பிக்அப் ட்ரக் ஒன்றின் மீது மற்றொரு வாகனத்தில் இருந்து துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டன நேற்றிரவு ஏழு பதினைந்து அளவில் லேக் ஷோர் போலேவாட் பெஸ்டர்ன் பிரிட்டிஷ் கொலம்பியா ரோட் பகுதியில் வெள்ளி நிற கார் ஒன்றில் இருந்து துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டன ஓவியோ அத்லிக் சென்டருக்கு முன்பாக உள்ள வீதியில் துப்பாக்கி குண்டுகளின் வெற்றி கோதைகளும் சேதமடைந்த வெள்ளை பிக்அப் ட்ரக் ஒன்றும் காணப்பட்டன இந்த சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை டிடிசி பணியாளர்களுக்கான மூன்று வருட கால பணி ஒப்பந்தம் காரணமாக மாநகர சபைக்கு மேலதிகமாக நூற்று எழுபத்தி ஆறு மில்லியன் டாலர் செலவு ஏற்படும் என செய்தி வெளியாகியுள்ளது சுமார் பனிரெண்டாயிரம் டிடிசி பணியாளர்களுக்கு மூன்று வருடங்களில் மொத்தமாக பதிமூன்று புள்ளி சைபர் நான்கு சதவீத சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் கடந்த பல வருடங்களில் வழங்கப்பட்ட சம்பள அதிகரிப்புகளுடன் ஒப்பிடும்போது இந்த சம்பள அதிகரிப்பு அதிகமானது ஆனால் எதிர்வரும் மூன்று வருட காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கை எதுவும் ஏற்படாத வகையிலும் மாநகர சபை நிதி வரையறைகளுக்கு உட்பட்ட வகையிலும் டிடிசி பணியாளர்களின் பிரச்சினை முடிவுக்கு வந்தது என டிடிசி நிர்வாக சபையின் தலைவர் ஜமால் மயேஸ் கூறினார் விஜயதாச ராஜபக்ஷ நீதி அமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக கடந்த வாரம் அவர் அறிவித்தார் இந்த நிலையில் இன்று காலை கொழும்பில் செய்தியாளர்கள் மாநாடு ஒன்றை நடத்திய அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் அமைச்சரவையில் இருந்து இரண்டு பேர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டிடுவதால் பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் இந்த விடயம் குறித்து ஜனாதிபதி தமது கருத்தை இந்த பின்னணியில் முடிவு செய்ததாக அவர் விளக்கம் அளித்தார் தேர்தலை தாமதிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதையும் செய்வார் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உள்ளுராட்சி தேர்தல் இறுதிக்கட்டம் வரை சென்று நடைபெறாது கைவிடப்பட்டதை போன்ற நிலைமை ஜனாதிபதி தேர்தலுக்கும் ஏற்பட ார் அதிபராக நியமித்ததை மறந்துவிட்டு தம்மால் தற்போது பதில் காவல்துறை மா அதிபரை நியமிக்க முடியாது என அவர் கூறுவதாக முஜ்பூர் ரஹ்மான் கண்டித்தார் நாட்டில் முரண்பாடுகளை ஏற்படுத்துவதே ரல் விக்ரமசிங்கவின் நோக்கம் என அவர் கூறினார் கடன்களின் மறு கட்டமைப்பின் பின்னரும் உலகின் மிகவும் கடன்பட்ட நாடுகளில் ஒன்றாக இலங்கை இருக்கும் என புதிய எனது கடன்களின் மறு கட்டமைப்பின் பின்னரும் உலகின் மிகவும் கடன்பட்ட நாடுகளில் ஒன்றாக இலங்கை இருக்கும் என புதிய ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது யுக்தி மற்றும் அரசியல் பொருளாதாரத்திற்கான நிறுவனம் பிரித்தானியாவின் ஜஸ்டிஸ் ஆகிய அமைப்புகள் இலங்கையின் கடன்கள் குறித்து ஆய்வொன்றை மேற்கொண்டன இலங்கையின் கடன் முறைகளை கொள்வனவு செய்த தனியார் முதலீட்டாளர்கள் அவர்களது கடனின் எண்பது சதவீதத்தை பெறுவார்கள் எனவும் சீனா போன்ற நாடுகளுக்கு அறுபத்தி ஏழு சதவீதமே திருப்பி வழங்கப்படும் எனவும் இந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது இது அரசு வருமானத்தின் இருபத்தைந்து சதவீதத்தை அரசு பல வருடங்கள் கடனுக்கு செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்படுத்தும் சட்டத்தன்மையற்ற அரசு தேர்தலுக்கு சில மாதங்கள் இருக்கும் போது மோசமான ஒரு கடன் மறு நடைமுறைப்படுத்துவதாக இந்த அறிக்கையை தயாரித்தவர்களில் ஒருவரான அகில கதிர்காமர் கூறினார் மீண்டும் வங்குரோத்த நிலையை அடையும் என அவர் எச்சரித்தார் தனியார் முதலீட்டாளர்களுடன் இலங்கை எட்டிய கடன் மறுக்கட்டமைப்பு ஒப்பந்தத்தை சர்வதேச நாணய நிதியமும் கடன் வழங்கிய நாடுகளும் நிராகரிக்க வேண்டும் என டெட் ஜஸ்டிஸ் கேட்டுள்ளது மட்டக்களப்பு பிரதேசத்தில் சூரிய மின் எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினார்கள் நாவர்காடை கிராமத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபரில் திறக்கப்பட்டு இயங்கி வரும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் பல மடங்கு பெருதாக்கப்பட உள்ளதாக மக்கள் கூறினார்கள் இந்த நடவடிக்கை தமது விவசாய நிலங்களுக்கும் குடியிருப்புகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர்கள் கூறுகிறார்கள் இந்த விரிவாக்கத்தை நிறுத்துமாறு கோரும் மனு ஒன்றை அவர்கள் பிரதேச செயலாளரிடம் கையளித்தார்கள் ஆரகலைய போராட்டத்தில் பங்கெடுத்த அமைப்புகள் உருவாக்கியுள்ள மக்கள் போராட்ட இயக்கத்தின் ஜனாதிபதி வேட்பாளராக வழக்கறிஞர் நுவான் போபகே அறிவிக்கப்பட்டுள்ளார் இது குறித்த அறிவிப்பு இன்று செய்தியாளர்கள் மாநாடு ஒன்றில் வெளியிடப்பட்டது நொவான் போபைக்கு முன்னிலை சோசியலிச கட்சியின் முன்னணி செயற்பாட்டாளர்களில் ஒருவராக விளங்குகிறார் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தலைவருமான மகிந்த ராஜபக்ஷவை நேற்று சந்தித்துள்ளார் விஜயராமவில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று மாலை இந்த சந்திப்பு இடம்பெற்றது இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் குறித்து அறிவிக்கப்படவில்லை ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளரை இன்று அறிவிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க விரும்புவோர் எதிர்வரும் ஐந்தாம் தேதி நள்ளிரவுக்கு முன்பாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க விரும்புவோர் எதிர்வரும் ஐந்தாம் தேதி நள்ளிரவுக்கு முன்பாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது முன்பாக மாவட்ட திருவத்தாட்சி அதிகாரிகளிடம் கையளிக்கப்படாத விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படாது நிராகரிக்கப்படும் என தபால் மூல வாக்களிப்புக்காக வாக்காளர் பட்டியல்கள் அனைத்து மாவட்ட செயலகங்களிலும் பிரதேச செயலகங்களிலும் கிராம சேவையாளர் அலுவலகங்களிலும் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு பணித்துள்ளது இலங்கையில் பான் விலை நூற்று முப்பது ரூபாயிலும் அதிகமாக இருந்தால் விலை கட்டுப்பாடு நடைமுறைப்படுத்தப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது எரிபொருள் மின்சாரம் ஆகியவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டதால் நுகர்வோருக்கு இதன் பலன்களை வழங்கும் வகையில் என அதிகார சபை தெரிவித்தது பானின் விலையை பத்து ரூபாய் குறைப்பதாக விதப்பக உரிமையாளர்கள் கடந்த வாரம் அறிவித்தார்கள் ஆனால் சில பகுதிகளில் நூற்றி ஐம்பது ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட பான் தற்போது நூற்று நாற்பது ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாகவும் இதனால் விலை நூற்று முப்பது ரூபாய் குறைக்கப்பட அறிவிப்பதாக அதிகார சபை கூறியது இந்த வாரம் பான் விலையை அவதானித்து விலை குறைக்கப்படாவிட்டால் விலை கட்டுப்பாட்டை அறிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அது தெரிவித்தது மேட்டூர் அணையில் இருந்து எந்த நேரமும் உபரி நீர் திறந்து விடப்படலாம் என நீர்வளத்துறை மணிக்கு அணை நீர்மட்டம் அடியாக அதிகரித்தது இன்றவு நீர்மட்டம் முழு கொள்ளளவான அடியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு இன்று காலையில் வினாடிக்கு இருபதாயிரம் கன அடியாக இருந்தது அணையிலிருந்து நீர் திறந்துவிடப்படுவதை டெல்டா பகுதி விவசாயிகள் பட்டாசுகளை வெடித்து வரவேற்றார்கள் தமிழக சட்டசபைக்குள் குட்கா பாக்கு கொண்டு சென்ற விடயம் தொடர்பான வழக்கில் புதன்கிழமை தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை மேல் நீதிமன்றம் அறிவித்துள்ளது இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என முன்னர் தடை செய்யப்பட்ட குட்கா பாக்கு தாராளமாக கிடைப்பதாக கூறி எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மு க ஸ்டாலினும் அவரது கட்சியின் பதினேழு சட்டசபை உறுப்பினர்களும் குர்கா பாக்கை கொண்டு சென்றார்கள் இந்த விடயத்தில் அவர்களுக்கு எதிராக உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்கப்பட்டது உரிமை மீறல் நடவடிக்கை சென்னை மேல் நீதிமன்றம் ரத்து செய்தது இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் புதன்கிழமை தீர்ப்பு வழங்கப்படும் டெல்லியில் இந்திய நிர்வாக சேவை பயிற்சி நிறுவனம் ஒன்றில் வெள்ளம் புகுந்து மூன்று மாணவர்கள் சம்பவத்திற்கு ஆம் ஆத்மி அரசின் கவன காரணம் என நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கண்டித்துள்ளது இந்த விடயத்தில் டெல்லி அரசு இரக்கம் காட்டும் வகையில் நடக்கவில்லை என கண்டித்த பாரதிய ஜனதா நாடாளுமன்ற உறுப்பினர் திவிவேதி டெல்லி அரசு விசாரணை குழுவை கூட நியமிக்கவில்லை என குறை கூறினார் இதை ஆம் ஆத்மி நிராகரித்தது இதேவேளை வெள்ளம் ஏற்பட்டு மாணவர்கள் மரணமான நிலக்கல் தளத்தின் உரிமையாளர் உட்பட மேலும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது டெல்லி மதுபான கொள்கை ஊழல் தொடர்பாக சிபிஐ அமைப்பு முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை சமர்ப்பித்துள்ளனர் இந்த ஊழல் தொடர்பாக ஊழல் தடுப்பு பிரிவால் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் அதன் பின்னர் சிபிஐ அமைப்பால் அவர் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் விசாரணை நிறைவடைந்த பின்னணியில் சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ அமைப்பு குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்தது வென்சுவேலாவில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி நிக்கோலஸ் வெற்றி பெற்று விட்டதாக தேர்தல் சபை அறிவித்துள்ளது அவர் மூன்றாவது பதவி காலத்திற்கு தெரிவானார் எனவும் எதிர்கட்சி வேட்பாளர் எட்மொண்டோஸ் நாற்பத்தி நான்கு சதவீதமான வாக்குகளை பெற்றார் எனவும் அது தெரிவித்தது இந்த அறிவிப்பை எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் நிராகரித்தார் தமது வேட்பாளர் எழுபது சதவீதமான வாக்குகளை பெற்றதாக அவர் கூறினார் இந்த முடிவுகள் வாக்களித்தவர்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகளிலிருந்து வேறுபடுவதாக உலக நாடுகள் கூறியுள்ளன லெபனானின் தெற்கில் இன்று காலை இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதல் ஒன்றில் இரண்டு பேர் கொல்லப்பட்டு மூன்று பேர் காயமடைந்தார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான் குன்றுகள் மீது சனிக்கிழமை நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதல் ஒன்றில் சிறுவர்களும் பதின்ம வயதானோருமாக பனிரெண்டு பேர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேலிய தாக்குதலை எதிர்பார்த்து லெவனான் பதட்டத்துடன் காத்திருக்கிறது பதிலடி வழங்குவதற்கு இஸ்ரேல் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இஸ்ரேலின் பதில் நடவடிக்கை மட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அதேவேளை குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கும் என இஸ்ரேலிய நாளாடு ஒன்று தெரிவித்துள்ளது வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் சீனாவுடனான எல்லையினர்கள் வெள்ளம் பாதித்த பகுதியை நேற்று பார்வையிட்டார் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது சனிக்கிழமை அரை நாளுக்குள் விமானம் மூலம் மீட்டதாக வடகொரியா தெரிவித்தது படைகளில் மீட்பு நடவடிக்கை பாராட்டிய கிம் ஜாங்கோன் நெருக்கடியை எதிர்கொள்ள தயாராக இருக்காதமைக்கு அதிகாரிகளை கண்டித்தார் என அரசு ஊடகம் குறிப்பிட்டுள்ளது பங்களாதேஷ் அரசு நாடு முழுவதும் இணை சேவையை முழுமையாக மீள ஏற்படுத்தியதாக அறிவித்துள்ளது செல்பேசிகளுக்கான இணைய சேவையும் ஏனைய இணைய சேவைகளும் முழுமையாக மீள ஏற்படுத்தப்பட்டு விட்டதாகவும் நிலைமை வளமைக்கு திரும்புவதாக சர்வதேச பங்காளிகளுக்கு உறுதி அளிப்பதாக வெளியாவு அமைச்சர் அறிக்கையொன்றில் குறிப்பிட்டுள்ளது அரசு வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மாதம் முதலாம் தேதி ஆரம்பமாகிய மாணவர் ஆர்ப்பாட்டங்கள் ஒரு கட்டத்தில் தீவிரமடைந்து சுமார் நூற்றி ஐம்பது பேர் மரணமானார்கள் இடஒதுக்கீட்டின் உச்ச நீதிமன்றம் ரத்து செய்துவிட்ட நிலையில் ஆர்ப்பாட்டங்கள் முடிவுக்கு வந்தன கடற்பரப்பில் ஆபத்தானதும் அச்சுறுத்தும் வகையுமான நடவடிக்கைகள் தொடர்பான குவாட் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்கா இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய குவாட் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று டோக்கியோவில் மாநாடு ஒன்றை நடத்திய பின்னர் கூட்டறிக்கையொன்றை வெளியிட்டார்கள் கடன் பிராந்தியத்தை சுதந்திரமாக பேணுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக இதில் கூறப்பட்டுள்ளது இத்துடன் டிவி ஐயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்